ஹேண்ட்ஸ் அப். டீஷர்ட்டை தூக்கு. கிச்சு கிச்சு முட்டாத, குறைஞ்சிருச்சா? எத்தனை கிலோமீட்டர் ஓடுன? 4 கிலோமீட்டர், 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். எந்த ரூட்டு? தெரிஞ்ச ரூட்டு தான். உண்மைதானா அப்பு? இல்லைன்னு எனக்கு புரியுது. ஏன் அப்பு போய் சொல்ல மாட்டான்? அவன் ஊ ஆளுதான். நீங்க எப்பதான் திருந்த போறீங்களோ தெரியல. நான் தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ எவ்வளவு கனவு வேணாலும் கண்டுக்க, ஆனா இந்த சல்மான் கான பத்தி மட்டும் பேசாத. நான் 6 பேக் பண்ண போனேன்னா கடைசில நீ என்ன பேக் பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு ரொம்ப பசிக்குது டார்லிங். எனக்கு சாப்பிட கொஞ்சம் ஏதாவது கூட. நான் இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா. நீங்க எவ்வளவுதான் அழுது கேட்டாலும் இன்னைக்கு இட்லி சட்னி எதுவும் கிடைக்காது. ஓன்லி பாவக்காய் ஜூஸ். கடவுளே, ஓசியில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்காரு பாரு. என்னோட இந்த உருவத்துல என்ன குறைச்சல் டார்லிங்? என்ன குறை நான் கேக்குறேன்? தீனி சாப்பிட்ட மலைப்பாம்பு மாதிரி இருக்கீங்க. இதுக்கு எங்கேயாவது வாழை தோட்டத்துல சோழ பொம்மை மாதிரி நிக்கலாம். இவ கண்ணு இருக்கு பாரு, மோசமான கண்ணு. பாவக்கா ஜூஸ். இவர் ஒருத்தரால எனக்கு வாய்க்கு ருசியா 2 இட்லி கூட சாப்பிட முடியாம போச்சு. யோ, நீ சினிமால 6 பேக்க காட்டினா உனக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும். நான் 6 பேக்லாம் வச்சு எனக்கு என்ன ஏன் கிடைக்க போகுது? இந்தா உன் நரம்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், இது சாப்பிடு. அப்புறம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போங்க. உனக்கு இப்பவும் என் மேல உள்ள நம்பிக்கை போகல இல்ல? ஹே, இவங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட விளம்பரத்துல நடிக்கணுமா? அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியணும். என்னது இது? டோஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஆளைய காலி பண்ணிடுமே. அப்படி சாகிறதா இருந்தா சாகட்டும், அதை நான் பாத்துக்கிறேன். காசு கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கு, இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்கு நான் தான் வேணும். எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாயிடும், ஜாக்கெட்டோட கொக்கி போயிடும், புடவையோட கலர் போயிடும். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது எதுக்கு தோள்ள போட்டிருக்கீங்க? தரையில வச்சா எறும்பு அரிக்கும், தலையில வச்சா பேன் அரிக்கும். நீங்க சொல்றத கேட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரில இருக்கு. நான் சும்மா ஒரு பழமொழி தான் சொன்னேன் வசு. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து என்ன ஒரே மைண்ட் வாய்ஸா இருக்கு? அது இல்ல வசுந்தரா, சில நேரம் போன ஜென்மத்துல நான் சமையல்காரனா இருந்திருப்பனோன்னு யோசிப்பேன். சில நேரம் துணி துவைக்கிறவனா இருந்தானு யோசிப்பேன். சில நேரம் வீட்டு வேலைக்காரனா இருந்தனும் யோசிப்பேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சவர் தான். இந்த ஜென்மத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல? அதான், ஒருவேளை போன ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருந்திருப்பனோ. அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன? போ வசுந்தரா, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்க. உன்னை எப்படி நான் மதிக்கிறது? இங்க பாரு, இப்படி அரைகுறைய வேலையை முடிக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆபீஸ்க்கு போற வழிய பாரு. ஆபீஸ் அங்க எப்ப போனாலும் ஒண்ணுதான், ஆனா இங்க அப்படி இல்லையே. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சா? ஆயிடுச்சு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் போயிட்டுமா? வேணாம், அப்புறம் எதையும் நான் தான் துவைக்கணும். ஒரு ஜம்ப், சீக்கிரம் வண்டி எடு. Come on, go to the station. என் கை ரெண்டு அரிக்குது. Run fast, fast. யசோதா, ஐயோ, என் வக்கீல் கோட்டு. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கோட்டு. கோட்டுக்கு போகாத ஆளுக்கு இந்த கோட்டு எதுக்கு? நீங்க போற வேலைக்கு தனியா ட்ரெஸ் கோட் எதுவும் இல்லல்ல? என்ன ட்ரெஸ் இருந்தாலும் போதும். எனக்கு ஒரு புடவை வாங்கிதானு உங்ககிட்ட சொன்னா, நீங்க பிஸினா அப்படி ஒரு பிஸி.
வேற யாருக்காவது ஏதாவது வாங்க சொன்னா புடவைங்களா இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்க? ஐயோ யசோதா, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அது கோர்ட்ல கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ். தம்பி என்ன நேத்து கார்ல வச்சு மறந்துட்டாரு. இங்க பாரு, எரிச்சிட்டேன்னா அந்த ஆளோட வேலை போயிடும். ஸ்டிக்கர் கூட இன்னும் எடுக்கவே இல்ல. எவிடன்ஸா? ஊர்ல இருக்க எல்லா அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு ஊர் ஆளுங்க முன்னாடி அந்த ஆளு டீசென்ட். நான் பைத்தியக்காரி, நான் சந்தேக பேர் வழி. குட் மார்னிங். இதோ வந்துட்டார்ல வக்கீல். மறுபடியும் அவன் பொண்டாடிட்டு மாட்டிட்டானா? எப்படியாவது காப்பாத்துவோம். யோ வக்கீலே, உனக்கு யார் யா எல்எல்பி தந்தது? இப்படி காருக்கு மேலயா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது? என்ன அப்படி எல்லாம் முட்டலாக்காதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் உங்க வண்டியில வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ, இங்க பாருங்க சிஸ்டர், இங்க துணியையும் காரையும் எரிக்கதானே செய்வீங்க. என் பொண்டாடி கையில கிடைச்சதுன்னா இத இப்படி பண்ணிட்டு என்னையும் சேர்த்து எரிச்சிருவா. சரி, நான் கிளம்பட்டுமா? டூபா கூர் வக்கீல். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? அது சரி, கீதாவா? மஞ்சு, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. உள்ளவாமா. அக்கா, அட, ஏமா அழற? அழாத, நாங்களாம் இங்க இருக்கோம்ல. மஞ்சு, இவ்வளவு உள்ள கூட்டு போ. கீதா விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இதெல்லாம் கிழிச்ச நான் அடுப்புல போட்டுருவ சொல்லிட்டேன். அப்படி எதுவும் பண்ணிடாத, அது அப்பாவி காலேஜ் பசங்களோட ஃபியூச்சர் டி. முதல்ல வீட்டை பாருங்க, அப்புறமா ஊரை பார்க்கலாம். நீங்க ஏன் ஒரு வாட்டி அவகிட்ட பேசக்கூடாது? ஏண்டி, நான் அவகிட்ட என்னத்த பேசுறது? எப்பவும் நடக்கிறதானே வரதட்சணை, நாத்தனா சண்டை, மாமியார் சண்டை, கடைசியில குழந்தை விஷயத்துல வந்து முடியும். பாவங்க, அவளை பத்தி யோசிக்கும் போதுதான் ஒரு குழந்தை இருந்திருந்தா பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். வாழறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அவ ஏதாவது பண்ணிக்குவாளன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வாழங்கிட்ட நான் பல தடவை பேசியிருக்கேன், அவன் வந்துடட்டும், இன்னொரு வாட்டியும் பேசி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. ஒன்னும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும், இல்லனா இந்த உறவையே முடிச்சுக்கணும். இதுதான் பெருசா சொல்ல வந்தீங்களா? அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்றியா, பாலனோட அம்மாவோட பேரு, கரெக்டான அட்ரஸ் எல்லாம் கொடு, பின் கோடு சேர்த்து. அது எதுக்கு? நாம மொட்டை கடிதம் அசி போடுவோம். ஐயோ, உங்களை இந்த பாம்பு சேகர் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொத்த தான முதல்ல கத்துக்கிட்ட. அசல் இல்லைனாலும் வட்டி கரெக்டா கிடைக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேலடா நாய. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பாம்பு சேகர், ஏண்டா மொட்டை அடிச்சிட்ட? ராஜநாகமும் கருநாகமும் இருக்கும் போது நீ எல்லாம் வெறும் தண்ணி பாம்புடா. நீ கடிச்ச விஷம் கூட ஏறாது. ஒரே குத்துல செத்துட்டானா அதுல ஒரு த்ரில் இருக்காது சார். கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், ரத்த கக்கி கக்கி சாகணும். நல்லா இருக்குடா பாம்பு. அது சரி, கொல்றதுக்கு திங்கறதுக்கு நீ யார்ற? ஸ்கூல்ல சேர்த்த பேர் கூடவே முன்னாடி பாம்புங்கிற பேரையும் சேர்த்துக்கிட்டேன்னா நீ எல்லாம் பெரிய ரவுடி ஆடியாடா. உன் தைரியத்தை காட்ட வேண்டியது சின்ன பசங்க கிட்ட கிடையாதுரா. தைரியம் இருந்தா எம்எல் கை வச்சு பாரு, கை வச்சு போற மொட்டை. நான் வீணா வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வர வம்ப சும்மா விட மாட்டேன். நல்லா இருக்கேட. மொட்டை அடிச்சவன் சிவாஜி ரஜினி நினைப்பாட கொய்யால. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த டிராமாலாம் எங்கிட்ட காட்டாது. ஏடா மொட்டை, இதை எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தா? அப்படிதான், வாடா இறங்குடா, ஊத்துடா, ஃபுல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து ஊத்துவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே, டியூட்டி நேரத்திலேயே போலீஸ்னா நான் பயப்பட மாட்டேன், ஆனா வசந்தராக்காவும் சிசிலியும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா என் இறுதி சடங்கு கருமாதி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாவே பண்ணிடுவாங்க. அடே மொட்டை, நான் யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் தொடர்றதுக்கு யோசிப்பாட. உங்க விஷயத்த யோசிக்க போது சில நாள்ல நான் தனியா உட்காந்து சிரிப்பேன். லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு.
ஆனா வெடிக்க வைக்க தெரியாதுல்ல. கொஞ்சம் பேச மாட்ற. ஆம்பளைனா சொல்ற வார்த்தையை காப்பாத்தணும். நீ அவளோட கையையும் காலையும் உடைக்கிறேன்னு சொல்லி 8 மாசத்துக்கு மேல ஆகுது. சும்மா சின்ன பிள்ளைங்கிட்ட பேர சொல்லி ஏமாத்தி எடுத்துறீ.